ஏற்றுமதி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். நந்தினி, இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளார்கள், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க நந்தினி. வணக்கம். ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஏற்றுமதி மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்து இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கை நேரடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். அந்த வகையில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அரங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக பார்வையிட்டு அந்த பொருட்கள் தொடர்பாக அந்தந்த நிறுவன வர்த்தக உரிமையாளர்களிடம் கேட்டறிந்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு மற்றும் பல்வேறு ஏற்றுமதி குழுமங்கள் இணைந்து வர்த்தகம் மற்றும் வணிக வாரம் நிகழ்வினை இந்திய சுதந்திர தின விழாவின் 75வது வருடத்தை முன்னிட்டு நடத்தி வருகிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு, தமிழ்நாடு ஏற்றுமதி மாநாட்டை சென்னை கலைவாணர் அரங்கில் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஊரக தொழில்துறை அமைச்சர் தான்மோ அன்பரசன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, ஒன்றிய அரசின் வர்த்தக துறை கூடுதல் செயலாளர் சஞ்சய் சத்தா, தமிழ்நாடு அரசின் தொழில்துறை முதன்மை செயலாளர் முருகானந்தம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயலாளர் அருண்ராய், ஒன்றிய வர்த்தகத்துறையின் கூடுதல் இயக்குநர் சண்முகசுந்தரம் மற்றும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். உலக அளவில் வர்த்தகம் மற்றும் வணிகத்தில் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றுவதை குறிக்கோளாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில்தான் பல்வேறு கட்ட கண்காட்சிகளும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு கண்காட்சியிலும் துறை சார்ந்த பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கைவினைப் பொருட்கள், அதே போன்று லெதர் என சொல்லக்கூடிய தோல் சம்பந்தமான பொருட்கள், உணவு பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்ட பொருட்கள், சணல் பொருட்கள் உள்ளிட்டவையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களின் அரங்கிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக சென்று அந்த பொருட்களின் தரம், தற்போது எவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான அந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் நேரடியாக கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகளையும், கலந்துரையாடி வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்காட்சியில் பல்வேறு ஏற்றுமதி மேம்பாட்டு கழகங்கள் மற்றும் நிறுவனங்கள் தமது பொருட்களை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கண்காட்சியை பொறுத்தவரையில் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை திறந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் துவக்க விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கை மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஏற்றுமதி கையேடு ஆகியவற்றையும் வெளியிட இருக்கிறார். இந்த நிகழ்வில் பல ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட இருக்கின்றன. அந்த வகையில்தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கக்கூடிய அடையாளமாக இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அரங்கிற்காக சென்று அதன் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களின் தரம், அதன் உற்பத்தி செய்யப்பட்டு வரக்கூடிய நிலை என்பது தொடர்பான தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கையாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இந்த நிகழ்ச்சியில் கையெழுத்திடப்பட இருக்கின்றன. நந்தினி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.